உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செஞ்சதை வாங்க விடுக்கலாம் போய் பார்க்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து பெண்ணை பாஸ்தா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பாஸ்தா விருப்பமோ அந்த பாஸ்தா கூட எடுத்துக்கலாம். மில்க், மைதா, பட்டர், சால்ட், கார்லிக் பவுடர். உங்கள்கிட்ட வந்து கார்லிக் பவுடர் இல்லைன்னா 3 பல் இல்லை 4 பல் பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்தா சீசனிங், உங்கள்கிட்ட பாஸ்தா சீசனிங் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஆரிகன சீசனிங் இல்லை இத்தாலி சீசனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இத்தாலியன் சீசனிங் யூஸ் பண்ணுறதுனா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையில்லை. நான் வந்து பாஸ்தா சீசனிங் எடுத்துருக்கிறதுனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். இது வந்து மைதா பாஸ்தா இல்லை, இது வந்து வீட் ஃப்ளவர் பாஸ்தா தான், அதனால் ஹெல்தி தான். இது வந்து வீக் ஃபீல்டில் கிடைக்குது. இப்போ நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிச்சதும் நம்ம வந்து பாஸ்தாவை சேர்த்துடலாம். இதுலேயே வந்து மெத்தட் கொடுத்துருக்காங்க, அதே ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து 10-12 மினிட்ஸ்க்கு தான் பாயில் பண்ண சொல்லியிருக்காங்க, அதேமாதிரி நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு, இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் எதுக்குன்னு கேட்டிங்களா, ஒவ்வொன்று அப்படியே ஒட்டாமல் வரும். அதே மாதிரி கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 12 மினிட்ஸ்க்கு வேகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், வெந்துச்சுன்னா எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட் ஃப்ளவர் பாஸ்தான்றதுனால சீக்கிரமாக 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. மைதா பாஸ்தான்றதுனா இருந்துன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, கட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பேனில் பட்டர் எடுத்துட்டேன். பட்டர் உருகிடுச்சு, இப்போ நம்ம வந்து மைதாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர்லே மைதா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மில்க் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டக்குன்னு கட்டி ஆகிடும், கட்டி எல்லாம் உடச்சி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கார்லிக் பவுடர் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கார்லிக் பவுடர் தந்தால் பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கார்லிக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மைதாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கார்லிக்கோட பச்சை வாசனை போகும். சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் சேர்த்துடலாம். டேஸ்ட் பார்த்துன்னா சால்ட்டை போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து உப்பு போட்டு தான் ஏற்கனவே பாஸ்தாவை வேக வச்சு வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பாஸ்தா சீசனிங் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக செடார் சீஸை துருவி விட போகிறேன். ஃபைனல் டச், நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.